மேன்மையான நோன்புகளை நோற்று. எப்படி சாதாரண நோன்புகளா? மேன்மையான நோன்புகளை நோற்று நோற்று தங்கள் கெட்டத்தில் பட்டுமான இடம் கொடுத்து இடம் கொடுத்து கண்ணல் சர்க்கரை கலந்த பால் அன்னங்களை ஊட்டி ஊட்டி அமிர்த மொழிகளை வேடிக்கை காட்டி சோதையரை கூட்டி என்னை தொட்டிலில் வைத்தாட்டி என் கண்குடிய மைகளை தீட்டி கமர ஆபரணங்களையும் பூட்டி மிகவும் அழகு பார்த்த என் அன்னையே. ஏமா அப்படி Bye.
தந்தை பண்ணுங்குடத்தில் இப்போ நான் தந்தையிட சென்று கல்வி கற்க வேண்டும். ஆமா அவ்வளவுதானே. ஆமா தந்தை பார்க்கலாமா? போலாமா? அப்படியே போலாம். Thank you.
Yeah.
சொல்றாரு கோல் ஒண்ணு. இந்த கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தார், பஷ்பீகரமாய் எரிந்து போய்விடுவீர்கள். இந்த கையில் அக்னி ரேகை ஓடுகின்றது, ஆதலால் நீங்கள் சுவச்சுகிறார். அக்னி ரேகை ஓடுகின்றது, அதனால் இதை ஆசீர்வதிக்க அளிக்கக்கூடாது. நான்கு வர்ணத்தால் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் நான் வந்தேன். என்னுடைய விளக்கம் யார் என்று ஞாபகம்? யார் வாஜாரா இல்ல வேறமா? அவசர வாஜாரு, அவசர வாஜாரு. தாள தடுத்துட்டேன், ஓடுறேன். போனால் போகட்ட, மற்ற விஷயம் தெரிவிக்கிட்டவா? கஞ்சிக்கு வழி அது, அதனால அத உள்ளத்தை வச்சு. இவன் பேரு வெளிவேசம். இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? ஆனால்
அப்படி அண்டரண்ட சராசரத்துக்கும் யுவனேஸ்வரர் ஏதோ காரணமாக நம்மை வரும்படிய கட்டளை, அப்படியே செல்வோமா? செல்வோம். இதோ இரண்டிய சமூகம் வந்துவிட்டோம். இரணியன் வந்திருந்தார், அமர்ந்திருந்த ராஜபட்டியில் இருந்தார். உபாத்தியாயர் வந்துவிட்டார் என்று அறிக்கையிட்டுவார். கண்ணுண்டாகியே
அம்மையை ஓதி வைக்க பள்ளி கூட நீதான் இத்தனை கூட்டி கொண்டே உமக்கு விடையளிக்கிட்டேன். யாதத்தால் நான்கு வேதம், ஆறு சாத்திரம், அறுபத்தாம் கரைக்கானம், பதினெட்டு புராணம், 96 சத்துவம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, நெடில், குடில், இப்படி சொல்லக்கூடிய நூப்பமான வித்தைகள் எல்லாம் உமது பாடசாலை கொண்டு போய் கண்மணி பிரகலாதனுக்கு நல்ல நல்ல நன்கு நல்ல முறையில் கற்று தர வேண்டும். இப்போது எப்படி இருக்கின்றான், அவனுடைய முகம் எப்படி அலர்ந்த செந்தாமரை போல் இருக்கிறது, அத்தன்மை போல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏதாயிலும் மாற்றம் ஏற்பட்டால் என்ன செய்வன் தெரியுமா, நேராக நிலித்தி ரூல் தட்டி இருபிரிவாக பிளந்து கண்மணி பிரகலாதனை குருவிடம் பாடசாலை அனுப்பிவிடலாமா? அப்படியே செல்வாம். இருங்க, அப்படி பிரகலாதன் நன்றாக வாசித்தானே, ஆனால் வாசித்தால் என்ன சம்பளம் கேட்கிறேன்? என்னுடைய ராஜ்யத்தில் பாதியாக கொடுத்து என் மடி மீது அமைத்து ராஜ்யத்தில் பாதியாக கொடுத்து இல்லறம் பச்சை பல்லி ஏத்தி கரகமண்டலத்தில் விட்டு வருகிறேன். ஆனால் ஜெண்டாமார்க்க வாதியாரே, என் மகன் என் குமாரனாகிய பிரகலாதனுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார், அத்தன்மை போலவே இருக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒரு குற்றங்கள் மின்னங்கள் நடந்தார் உன்னுடைய மன்னர் என்ன தெரிவித்தார், உன்னை நூல் தட்டி நேராக நிறுத்தி இரு பிளவாக பிறந்து வடவண்ட வாய்ப்படிவோர் பிளவும் எந்தெந்த வாய்ப்படிவோர் பிளவும் ஜடா விடுவார். ஆனால் மனதில் ஜாக்கிரதையாக குமாரனாகிய பிரகலாதனுக்கு பாட கல்வி கருத்து கொடுக்க வேண்டும்.